வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:1. The book of Exodus chapter 15:1. யாத்திராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஒரு நிமிட கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலேயும் இந்த வசனத்திலிருந்து நீருங்களோடு கூட பேச போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் தாரும், ஒவ்வொருவரின் ஆசீர்வத்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தியதான சரித்திரத்தை பரிசுத்த வேதாகமத்திலே யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பற்றி எழுதியிருக்கிறபடினால்தான் அந்த புஸ்தகத்திற்கு த புக் ஆஃப் எக்ஸடஸ் என்று பெயர். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்கிறதை நாம் படிக்கிற சமயத்தில் சரித்திரம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகம நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுக்கு ரெண்டு, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தான், வாக்கு தத்தத்தின் குமாரன் ஈசாக்கு. ஈசாக்கு யாக்கோபு என்று ஒரு மகன் இருந்தான். அந்த யாக்கோபுக்கு 12 பேர் பிறந்தார்கள். அந்த 12 பேர் 70 பேராக எகிப்துக்கு சென்றார். எகிப்திலே அவர்கள் இருக்கிற சமயத்தில் அவர்களை அறியாத ஒரு ராஜன் அந்த தேசத்திலே தோன்றினான் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை அறியாத ராஜன் தோன்றினதான சமயத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அநேக காரியங்களை அவன் செய்தான். கடைசியாக ஆண்டவர் அவர்களை அந்த எகிப்தில் இருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு வழி நடத்தினார் என்பதை பற்றி நாம் வாசிக்க முடியும். அவிதமாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதான அந்த நாளிலே அங்கிருந்தவர்கள் விடுதலை பெற்று செங்கடலுக்கு அருகாமையிலே வந்து நிற்கிறார்கள். செங்கடலை ஆண்டவர் பிளந்து விடும்படி சொன்னார். செங்கடலை ரெண்டாக ஆண்டவர் பிளக்க செய்து அந்த செங்கடல் வழியாக அவர்களை வழி நடத்தினார். அவர்கள் அக்கரையிலே சென்று பாடியதான பாடலிலே முதல் கவிதான் அந்த 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒருவேளை தோல்வி போல தெரிந்தாலும் அது தோல்வியாயிருப்பதில்லை. ஒருவேளை என் கண்களுக்கு முன்பதாக தோல்வியாய் காணப்பட்டாலும் அது தோல்வியாயிருப்பதில்லை. நிச்சயமாக அது வெற்றியாய் முடியும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒருவேளை தோல்வி போல காணப்படும், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் மகிமையாய் வெற்றி சிறப்பேன். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்கள், ஊழியத்திலே நமக்கு வருகிற ஏமாற்றங்கள் எவைகள் மத்தியிலேயும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவர். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தபடினாலே நாமும் நிச்சயமாக அந்த வெற்றியை அடைய முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையார்களே, இந்த உலகமே நமக்கு எதிர்த்து வரலாம், எல்லாரும் நம்மை கைவிடலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் வெற்றி சிறந்த கர்த்தர், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாக்கு தத்தம் சொல்கிறது. ஊழியத்துக்கு அழைக்கிற சமயத்தில் ஆண்டவர் சீஷர்களை இவ்விதமாக அழைத்தார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் கடைசி மட்டும் கூட இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு வெற்றியை தருகிறதான வெற்றியின் தேவனாக இருக்கிறார், அவர் வெற்றியின் ஆண்டவராக இருக்கிறார். அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்து அவரை கொன்றார்கள்.
கடைசியாக அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்து இனி இந்த சரித்திரம் முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து அவர் கல்லறை விட்டு வெளியே வந்தார். அவர் வெற்றி சிறந்தவராய் வெளியே வந்தார். சபையை பல விதங்களிலே வளர விடாதபடிக்கு தடை செய்கிற அந்த ஆவிகளை கர்த்தர் நிர்மலம் பண்ண வேண்டும் என்று பேர் விரும்புகிறீர்கள். பார்வோனுடைய ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே கிரியை செய்கிற பார்வோனின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபையிலே கிரியை செய்கிற பார்வோனின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே கிரியை செய்கிற பார்வோனின் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்தில் 8-14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கொடுமை செய்ய அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுமை செய்யும்படியாக அந்த பார்வோன் பல விதங்களிலே காரியங்களை செய்தான். கொடுமையாய் வேலை வாங்கினான். அது நிமித்தமாக அவருடைய ஜீவன் கசப்பானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப விடாதபடி, ஊழியத்தில் எழும்ப விடாதபடிக்கு உலகத்தின் மக்கள் உங்களை ஒருவேளை அதிகமான வேலையை கொடுத்து, வேலை பழுவை கொடுத்து, நீங்கள் ஆராதனைக்கு வரக்கூடாது, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த அசுத்த ஆவிகள் வேலை செய்கிறது. அது பார்வோனின் ஆவி, அது பார்வோனுடைய திட்டம். அந்த திட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் முறியடிப்பார். உங்கள் வேலை, உங்கள் வேலை பழுவை கர்த்தர் நீக்குவார். உங்கள் வேலையை கர்த்தர் லெகுவாக மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஜீவனும் கசப்பாய் பாரிவிட்டது அநேகருடைய வாழ்க்கையிலே. ஜீவன் கசப்பான நிலைமையிலே ஏன் வாழ வேண்டும்? ஒரு ஜான் வயிற்றுக்காக இரவு பகலாக உழைக்கிறோம், நிம்மதி இல்லை. பார்வோனின் ஆவி, அது மாத்திரமல்ல, வீட்டிலே கொடுமைப்படுத்தப்படுகிறதான பெண்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறதான கணவன், கொடுமைப்படுத்தப்படுகிறதான மனைவி, கொடுமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள், மாமியாரால் கொடுமை, கணவனால் கொடுமை, மனைவினால கொடுமை, பிள்ளைகளால் பெற்றோர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆவிகளினாலே மனம் நொந்து போய், உடைந்து போய் இந்த உலகத்திலே அநேகர் தற்கொலை செய்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபையிலே வருகிற சமயத்திலே அவர்கள் வாழ்க்கை வெறுத்த நிலைமையிலே, சோர்ந்து போனவர்களாக, உற்சாகம் இல்லாத நிலைமையிலே அநேக விசுவாசிகளுடைய முகங்கள் காணப்படுகிறது. ஏன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைகிற கொடுமை, நீங்கள் அடைகிறதான துன்பம், நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறதான பலவிதமான வேதனையான அனுபவங்கள், இவைகள் நிமித்தமாக ஏன் வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில வியாதியை போட்டு ஒருவேளை பிசாசானவன் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அந்த பார்வோனின் ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவனை ஆண்டவர் தலையை, அவனை தலையாண்டவர் நசுக்கி இருக்கிறார். அவனை கர்த்தர் ஜெயம் பெற்று அவனை வெற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை சொல்லுங்கள், எனக்கு தோல்வி இல்லை என்று சொல்லுங்கள், எனக்கு தோல்வி இல்லை என்று சொல்லுங்கள், எனக்கு என்றைக்குமே வெற்றி என்று சொல்லுங்கள். அந்த சாத்தானுக்கு வெற்றி இல்லை, அவருடைய சபைக்கு வெற்றி, அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி, அவருடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய சபையில், இந்த சபையில் உங்களுடைய அநேகருடைய அலுவல்களிலே அதிகாரிகள் மூலமாக நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை விடுவிக்கும் நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களுக்காக அவர் கிரியை செய்யும் வேளை வந்துவிட்டது. ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கிற சமயத்திலே அவனுடைய கொடுமையின் அந்த திட்டம் பலிக்காமல் போனபடி இன்னும் ஆட்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் மக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவுதான் பிசாசு நம்மை அடக்கினாலும், பிசாசு நமக்கு எதிராக கிரியை செய்தாலும், பிசாசு நம்மை பல விதங்களிலே நம்மை மனம் நோக செய்தாலும், சோர்ந்து போக செய்தாலும், வாழ்க்கை கசப்பாக மாட்டினாலும் கூட
மறுபக்கத்திலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை தேற்றும்படியாக தேற்றவாளராக கூட இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை தேற்றும்படியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் மடிந்து போகிறதில்லை. சபை நெருக்கப்பட நெருக்கப்பட, விசுவாசிகள் நெருக்கப்பட நெருக்கப்பட அவருடைய வைராக்கியங்கள் என்ன செய்கிறது? பெருகுகிறது. தலைமை பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் உடனே ஒத்துழைத்து விட மாட்டார்கள். ஒரு பெரிய தலைமை போதகர் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் எதிர்கூட்ட வந்து அவருடைய அவருடைய உடையை பிடித்து இழுத்தார்கள். சமீபத்தில் நடந்த சம்பவம். அவர் சொன்னார், இதை செய்யும் பொழுது என் வைராக்கியம் இன்னும் அதிகமா என்ன செய்கிறது? பெருகுகிறது. எதிர்ப்புகளை பார்க்கிற சமயத்தில் உண்மையான ஒரு விசுவாசி, உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகம் என்ன செய்யும் என்றால் இன்னும் அதிகமாக பெருகும். எவ்வளவு போராட்டங்கள் வருகிறதோ அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாளிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவாருங்கிற விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறங்களை ஆசியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அடுத்த திட்டத்தை பிசாசு அங்கே பார்வன் மூலமாக செயல்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்களை அழிக்கும் திட்டம், ஆண்களை அழிக்கும் திட்டம். சபையிலே இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் தான் யுத்தத்துக்கு போகிறவர்கள். ஆண்களை அழித்துவிட்டால் அவர்கள் என்றைக்கும் அடிமையாய் வைக்க முடியும்? வெற்றி இல்லாதபடிக்கு என்றைக்கும் நம்மை அடிமையாய் வைத்து விடுவதற்காக பிசாசு வைத்திருக்கிற ஒரு மாபெரும் திட்டம் அவனுக்கு உண்டு. என்றைக்கும் நமக்கு தோல்வி, நாம் வெற்றி அடைய முடியாதபடிக்கு நம்முடைய பலத்தை எல்லாவற்றையும் இழக்க செய்யும்படியாக பிசாசு நம்மை பலவீனப்படுத்தும்படியாக அவன் வைத்திருக்கிற திட்டம், அவனுடைய பலவீனமாக்கும் திட்டத்தை ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சிலுவையிலே முறியடித்து விட்டார் என்று விசுவாசிகள் தேவனுடைய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பிசாசு இனி பலவீனப்படுத்த முடியாது. நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரீரத்தை பலவீனப்படுத்தலாம், ஆத்மாவை பலவீனப்படுத்தலாம், ஆவியை பலவீனப்படுத்தக்கூடும். ஆனாலும் அமிதமாய் பலவீனப்படுத்துகிற பிசாசுடைய முயற்சிகளை தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். உங்கள் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரும். நம்ம மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வரும். தேவ ஆவியானுடைய அசைபாடுதல் நம்ம மேல இறங்கி வருகிற சமயத்தில் கர்த்தர் உலர்ந்த எலும்புகளையும் ஆண்டவர் உயிரடைய செய்து பெரிய சேனையாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆகிய பிரியமார்களே, சபையிலே இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளை வெற்றிக்கு ஏதுவாக வேலை செய்கிறவர்கள், யுத்தத்துக்கு போகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இப்படிப்பட்டதான ஆட்களை தடை செய்கிற பிசாசு உண்டு. அந்த பிசாசை கர்த்தர் நிர்மலமாக்க வேண்டும். அந்த பிசாசை கர்த்தர் நிர்மலமாக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்காக நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறிஞர்களே, சபையிலே ஊழியத்தில் ஈடுபடுகிறவருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? யுத்தத்துக்கு போகிற எண்ணிக்கை பெருக வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஜெபிக்கிறவருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சேனையிலே ஒரு ஆண் ஒரு புருஷனாக செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிற மக்கள் ஆண்டு சமூகத்தில் கரங்களை வைத்து ஒப்புகிற ஆண்டவரே, நான் ஒரு புருஷனாக செயல்பட விரும்புகிறேன், உமக்காக ஒரு ஜெப வீரனாக நான் செயல்பட விரும்புகிறேன், உமக்காக ஆண்டவரே ஒரு சுவிசேஷகனாக ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன், உமக்காக நான் யுத்தத்திலே நான் செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுங்கள். மருத்துவச்சிகளோடு பேசுகிறார் பல விதமான பேச்சுக்கள். அநேக சமயத்திலே செயல்படுகளை செயல்படாமல் முடங்கி போக செய்கிறது. விளையாட்டுத்தனமாய் பேசுகிற பேச்சாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேண்டும் என்று பேசுகிற பேச்சாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் பேச வைக்கிற ஒரு ஆவி உண்டு. அது பார்வோனுடைய ஆவி. பார்வோன் செயல்ல பல காரியங்களை செய்து பார்த்த நடக்கவில்லை. இப்பொழுது மருத்துவச்சிகளோடு அவன் பேசுகிறான். அப்படிப்பட்டதான மருத்துவச்சிகளுக்கு கர்த்தரிசான் அவருடைய கண்களை தயவிறக்க செய்தார். அவர்கள் தெய்வ பயமுள்ளவர்களா இருந்தபடியினாலே அவர்கள் அந்த ஆவிக்கு அடிமைப்பட்டு போகவில்லை. கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். தெய்வ பயமுள்ள விசுவாசிகள் சபையில் இருப்பீர்கள் சொன்னால் அப்படிப்பட்ட பார்வர்கள் உங்கள் அருகாமையிலே கடந்து வந்து இதையும் அதையும் பேசி ஆண்களை கொலை செய்ய, சபையை கொலை செய்ய, ஊழியங்களை கொலை செய்ய திட்டங்களை போடும் போது
சமயத்தில் தெய்வ பயமுள்ள நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்கள் கையில இல்ல, இது கர்த்தருடைய கையில தான் இருக்கிறது. கர்த்தரை தாண்டவம் பயன்படுத்து. ஹல்லேலூயா. சபையை பிழைக்க வைக்கிறதும் சபையை வாழ வைக்கிறதும் கர்த்தருடைய கையில தான் இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. விசுவாசிகள் தேவனை பிழைக்கரங்களை கொண்டு ஆண்டு நன்றி செலுத்துங்கள். சிதறடிக்கும்படியாக அவன் திட்டமிட்டு மக்கள் சிதறி போனார்கள் என்பதாக பார்க்கிறோம். குடும்பத்தை சிதறடிக்கும்படியாக பலவிதமான தேவையில்லாத டிரான்ஸ்பர்கள், பலவிதமான நிலைமைகளை குடும்பத்தை பிசாசு சிதறடித்து விட்டால் தேவனுடைய ஊழியம் சரியாக நடைபெறாதபடிக்கு தடை செய்ய முடியும் என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிற சமயத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஆவியை அவர் என்ன செய்வார், அவர் தடை செய்வார். ஆண்டவர் ஜெயத்தை தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு மனதை கெடுக்கிற ஆவி நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சண்டையின் ஆவி நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. சண்டையின் ஆவி தேவ சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரே ஆவியில் நின்று போராடி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, ஒரே ஆவியிலே நின்று தேவனுடைய தரிசனம், சபை தேவன் சபையை வளர வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு ஜனங்கள் போக வேண்டும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற அது ஒரே நோக்கத்தையும் ஒரே மனதையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நம்முடைய தரிசனத்தை சிதறடிக்கும் பார்வோனின் ஆவியை கர்த்தர் கட்டுவாராக. நம்முடைய ஒரே அந்த நோக்கத்தை சிதறடிக்கும் அந்த பிசாசின் திட்டத்தை கர்த்தர் முறியடிப்பாராக. சபையின் மக்கள் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, மக்கள் ஒரே தரிசனத்தோடு கூட முன்னேற விடாதபடிக்கு, வளர்ச்சி அடைய முடியாதவர்கள் முடிக்க முடியாதபடிக்கு, அவர்களுக்குள்ளால அவருடைய சிந்தைகளை சிதறடிக்கிற பிசாசை நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் கட்டி ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்கள் குடும்பம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கே நிச்சயமாகவே வளர்ச்சி உண்டிருப்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் ஒரே இடத்துல கூடிவிட்டால் பெரிய பிரச்சனை. அதுதான் சபையை வளர்ச்சி கேதுவாக இருக்கும். ஆண்டுடைய ராஜ்யம் வளரும். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். இதற்காக அதிகமாக ஜபம் பண்ணி இதை செய்கிற சமயத்தில் பிசாசு வெட்கப்பட்டு போவான். இந்த இடம் பத்தாது. நிச்சயமாகவே வரும் காலத்தில் சிஎஸ் கிரவுண்ட்ல நடத்தக்கூடிய அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்வான். சிதறடிக்கிற ஆவியை கர்த்தர் நிச்சயமாய் முறியடிப்பார் என்று சொல்லினார். விசுவாசிக்கிற கரங்களை கொட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஜபத்திற்கு வர விடாதபடிக்கு அவளை தடை செய்கிற ஆவியை சபையிலே நாம் பார்க்கிறோம். மூழுகிறவு ஜபம் என்றால் ஜனங்களை அவன் விடுகிறதை சிதறடிக்கிற மூழுகிற ஜபத்துக்கு வருகிற கூட்டத்தை சிதறடிக்கிறான். ஜப குழுக்களை பிசாசு சிதறடிக்கிறான். விதமாய் சிதறடிக்கிற அந்த ஆவியை கர்த்தர் முறியடிப்பாராக. அந்த சிதறடிக்கிற அந்த பாவோனின் அந்த சேனையோட யாராவது நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? பாவோனையோட சேனை கர்த்தர் கடல்ல மூழ்கடித்தான். அதே போல அந்த ஆவியோட சேர்ந்து சபைக்கு விரோதமாக தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாகவோ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ அப்படி திட்டங்களுக்கு விரோதமாகவோ பேசி நடந்து கொண்டிருந்தார். பார்வோனின் சேனையை கடலில் மூழ்கடித்தார். பார்வோனை மட்டுமல்ல அவருடைய சேனை கர்த்தர் மூழ்கடித்தார். கோராகின் கூட்டம் அது நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆகையினாலே சபையில அப்படிப்பட்டதான ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொண்டு அவைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். சபையை சிதறடிக்கும்படி எந்த இடத்திலே மக்கள் எழும்பி இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடையவில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்படி இந்த சபையிலே சபையில் இந்த பிரச்சனை இருப்பதாக நான் பேசவில்லை. தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறேன். இந்த பிரச்சனை இருப்பதாக நினைத்துவிடக் கூடாது. சபையில ஒரு மனம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு துள்ளி விஷம் போதும், அது ஒரு பெரிய பானை சோற்றை அடித்து போடும். ஒரு நபர் எழும்புவதை கூட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு அனன்யா சப்பிரால் எழும்பினதை கர்த்தர் பொறுத்துக் கொள்ளவில்லை. ஆகையால் ஒரு குடும்பமாயிருந்தாலும் சரி, அது ரெண்டு குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஆயிரம் பேரை என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். அது பல விதங்களிலே அவர்கள் மனதை சிதறடிக்க முடியும். சபையின் திட்டங்களுக்கு எதிராக பேசுகிற அப்படிப்பட்ட மக்களை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறேன். சபை
சிறந்ததான மக்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறேன். ஆண்டவே, அப்படிப்பட்டதான ஆட்களை மன்னித்து, பார்வோன் சேனை அழிந்து போனது போல ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, அரண்யசப்பினால் கெட்டு போனது போல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகாமல் இருக்கும்படியாக அப்படிப்பட்ட ஆட்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த மூத்த குமாரனாக இருந்தால் அவன் முதிர்ந்த குமாரனாக இல்லாமல் போனானே, அதே போல முதிர்ந்த குமாரனாக இல்லாமல் இருக்கிறவர்கள் பிதாவின் நல்ல குணம் உள்ளவர்களாக, தகப்பனுடைய நல்ல மனதிற்கும் உள்ளவர்களாக விசுவாசிகள் மாற வேண்டும், சீஷர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக இந்த நாட்களில் நாம் ஜெபித்து, சபையிலே ஒரே ஒரு லட்சியம் தான், சீஷனாகு. இங்கே நாம் அதை தற்போடுபடி சொல்லி சீஷனாகு இந்த லட்சியமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உதவி செய்வாராக. கடைசியாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், யாத்திரகமத்தின் புத்தகத்திலே 10 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிறான சமயத்திலே ஜனங்களை தடை செய்ய, யாத்திரகம் 8:32, யாத்திரகம் 10:10, யாத்திரகம் 11:24 வாசிக்கிற சமயத்திலே ஆராதனைக்கு போக தடை செய்கிற ஆவி, கொடுக்க விடாதபடி தடை செய்கிற ஆவி, குழந்தைகளை ஆராதனைக்கு செல்ல விடாதபடி தடை செய்கிற ஆவி, காணிக்கைகள் தசோபாங்களை கொடுக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஆவி, இந்த ஆவி பார்வதற்குள்ள இருந்தபடினாலே குழந்தைகளை அனுப்ப மாட்டேன் என்று சொன்னான், ஆடு மாடுகளை நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னான், நீங்கள் ஆராதனைக்கு போகக்கூடாது, இங்கே இருந்து ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னான். இப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே இந்த பார்வரின் ஆவி கடிந்து கொள்ளப்பட வேண்டும், சேலத்தில் கடிந்து கொள்ளப்பட வேண்டும், சேலத்தில் கிரியேசன் அப்படிப்பட்ட பார்வோன் ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. சில ஆட்கள் அவர்கள் பார்வோனின் ஆவி அல்ல, அவர்கள் சிலருக்கு இந்த அமலேக்கின் ஆவி இருக்கிறது, மாம்சத்தின் ஆவி, மாம்சாவங்கள், பொறாமைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள், அவைகள் பின்னாலே இந்த சபையை தாக்குகிறது, பார்வோன் முன்னாலே இந்த சபையை தாக்குகிறது போல. ஆனால் அமலேக்கின் ஆவியோ சபையில் யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை பார்வோனின் ஆவி, அமலேக்கின் ஆவி, பெலிஸ்தியரின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் தாக்கும். நாம் பலவீனமாகிறாதபடிக்கு நாம் விழிப்பாக இருக்க வேண்டும், பலனுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவியானவர் நம்முடைய மேலந்த அபிஷேகத்தை நிறைவாய் ஊற்றி நம்மை பலப்படுத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற சமயத்திலே யாத்திரகம் புத்தகம் 14:10 சொல்லுது, கடைசியா இந்த வசனத்தை வாசியுங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற சமயத்திலே இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து தங்களுக்கு பின்னே வருகிறது, தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கூப்பிட்டார்கள். ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் செய்ய முடியும், வெற்றிக்காக நாம் செய்யக்கூடியது என்ன, பாவோரின் ஆவி முறியடிக்கப்பட, பிசாசி திட்டம் முறியடிக்கப்பட, தேவ ஜனங்கள் விடுவிக்கப்பட, தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் கானான் போய் சென்றடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் தான் நாம் செய்ய முடியும், அது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவ சமூகத்திலே கருத்துவை தவறு மாயப்படுத்துகிறோம், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிற சமயத்தில் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 4 அதிகாரம் நீங்கள் 31 வாசித்து பாருங்கள், அங்கே அப்படி ஜெபித்ததான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் இறங்கினார். அது மட்டுமல்ல, கூடியிருந்த இடம் அசைந்தது. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் அன்றைக்கு செய்தார். அசாதாரணமான காரியங்கள் சபையிலே நடக்கும், தேசத்திலே நடக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் சபையிலே உண்டாயிருக்கும். தேவனுடைய வசனத்தை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தைரியமாய் பேசுவார்கள், உற்சாகமாய் பேசுவார்கள். விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சபையிலே அன்பின் நற்கிரியைகள் இருந்தது. ஒருவருக்கொருவர் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். நிலங்களை எல்லாவற்றையும் விற்று, வீடுகளை விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போஸ்தலர் கொண்டு போய் அரண்மனை கட்டினார்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. இல்லை, அப்போஸ்தலருக்கு அந்த அரண்மனை கட்டுவதற்கு அவைகள் தேவையில்லை. அப்போஸ்தலருக்கு எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள் என்ன வேண்டும் சம்பாதிக்கலாம், என்ன வேண்டும் என்ன செய்யலாம். என் கையில இன்னைக்கு கிரீன் கார்டு இருக்கு, அமெரிக்காவில் வேலை செய்கிற கிரீன் கார்டு இருக்கு.
காணிக்கை என்பதை பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார், தலையில கொண்டு வைக்கல. எங்களுக்கு பணம் தேவை, பணம் தேவை. வேலை செய்கிற ஆட்களை உற்சாகப்படுத்த வேண்டும், சீசனின் சபையிலே பெருக வேண்டும். இந்த தரிசனம் இது ஒரு 14 மெம்பர் சபையிலே பெருகிக் கொண்டிருந்தால் இப்படித்தான் இருக்கும். சீசனின் சபையிலே பெருக வேண்டும் என்கிற அந்த நோக்கம் தரிசனத்தை கருத்து கொடுத்தபடினாலே இந்த திட்டத்தை ஆண்டு கொடுத்தார். சுவிசேஷம் அறிவித்தல், கருத்தரங்கு போன்ற எல்லாவற்றையும் மொத்தமாக இதை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஜெபம் பண்ணும் பொழுது பொருளாதாரத்தை கத்து சந்திப்பார். பொருளாதாரத்தில் இதுவரை கத்தனை வெட்கப்படுத்துறதே கிடையாது. லட்சங்கள் லட்சங்கள் லட்சங்களாக செலவு செய்து இடங்கள் வாங்க, கட்டிடங்களை கட்ட, காரியங்களை செய்ய விசுவாசம் தான் முதலீடாக இருந்ததே தவிர ஜெபத்தை வைத்து விசுவாசத்தை கொண்டுதான் காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு சில மக்கள் என்ன எங்கிருந்தோ சிலர் அங்கு இங்கு வந்து வந்த ஆட்களை பார்க்கிற சமயம் நினைத்திருக்கலாம் வெளிநாட்டு பணத்தில் செஞ்சிருப்பார், கிடையவே கிடையாது. ஜெபம் விசுவாசம், அநேக விசுவாசி அடிப்படையில் விசுவாசிகள் இருக்கிறவர்கள் வெகு நாட்களாக விசுவாசிகள் இருக்கிற ஆட்களுடைய உழைப்போடைய கண்ணீர் அவருடைய அவர்கள் கொடுத்த தியாகமான ஈகை இவையெல்லாம் தான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு இதுவரை உதவி செய்திருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஜெபிக்கிற சமயத்தில் பொருளாதாரத்தை கத்த சந்திப்பார். நேற்று தினத்தில் சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எல்லா வாழும் இப்படி இங்கிருந்தா பரவாயில்ல, இவ்வளவு பேர் எல்லா இடமே பத்தாது, எல்லா ஆராதனையும் மொத்தமாச்சது, இவ்வளவு அழகா இருக்கும், எல்லாம் வந்திருந்தா இவ்வளவு அழகா இருக்கும், மகிமையாக இருக்கும். யோசித்து பாருங்க, இப்படி ஒரு இடத்தை கத்ததற்கு சொந்தமா தரணும். ஆமே, இந்த பட்டணத்துல தரணும். இது கத்தனால முடியும், ஜெபித்தால் நிச்சயமா நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு மனப்பட்டு ஜெபித்தார்கள், கூடியிருந்த இடம் என்ன செய்தது அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு காரியம் நடந்த நிறத்தையும் அவங்களுடைய ஜபத்தினால அரண்யா சப்பினாலும் மடிந்தார்கள். சபையிலே கபடு உள்ளவர்கள், சபையிலே இருக்கிற போலி விசுவாசிகள் அவர்கள் மடிந்து போவார்கள். இருக்கிறவங்க இருப்போம், ஓடி போற ஓடிப்போம். ஆட்டை ரெண்டு வேலை செய்வார், சபையில சேர்க்கிற வேலை செய்வார், சபையிலிருந்து வெளியே அனுப்புற வேலையை செய்வார். ஆலய கட்டடத்தை கட்டுப்படியாக பணத்தை வசூல் செய்து கொண்ட நாட்களில் ஒருவர் பேசினார், தினமும் பேசினார். அவர் எங்க போறான்னு இன்னைக்கு தெரியவே தெரியாது. பேசுறவங்க எல்லாம் எங்கெங்கோ போயிட்டாங்க, ஆனா சபை வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. கரங்க வைத்து கத்திர மையப்படுத்துவோமா? ஆவிகள் தேவனி சபையில் என்ன செய்வதில்லை, நிலை நிற்பதில்லை. ஜெபித்தார், ஜெபித்த இடம் என்ன செய்தது, அசைத்தது, எழுப்புதல் உண்டாயிற்று. தேவ சபகத்தில் எல்லாரும் நீங்கள் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன், எல்லாரும் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன், எல்லாரும் வேகமாக எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். ஆமை ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட ஆண்டு சமூகத்தை எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட அவர் தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த சபைக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த சபையிலே ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட காரியங்களில் செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே பிசாசு அவன் தோற்று போவார். இந்த நாட்களே இருக்கிற எல்லா பலவீனப்படுத்த சக்திகளையும் கத்தர் ஒழியடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்களும் நீங்கி போகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு வெற்றியை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். பாவ போராட்டங்கள் நீங்களா, உங்களுக்கு வருவதான மனுஷாபரம் தொல்லைகள் நீங்கி போகும், வியாதியின் போராட்டம் நீங்கி போகும், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி போகும், உங்களுடைய கவலைகள் நீங்கி போகும், உங்களுடைய வியாபாரங்கள் நீங்கி போகும். கத்த நிச்சயமா உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை பாலும் தேனும் போடுகிற அந்த காரான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் இறங்கிவிட்டார். அதற்கென்று கத்தர் மோசையை ஆயத்தப்படுத்தி விட்டார். நிச்சயமாக கத்தர் செய்ய போகிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ உன் கையை ஓங்கி உன் கரத்தில் இருக்கிறதால் அந்த உன்னுடைய அந்த கோலை நீட்டு செங்கல் ரெண்டாக பிழை விழுந்து போகும் என்று ஆண்டவர் சொன்னார். உன் கையை நீ நீட்டும்படியாக கத்தர் சொல்கிறார், உன் கையை ஓங்கும்படியாக கத்தர் சொல்கிறார். ஜெயம் இயேசுவின் நாமத்திலே நிச்சயமா எனக்கு உண்டு என்று விசுவாசிக்க தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை கொட்டி கத்தர் மயப்படுத்தின. ஹல்லேலூயா. Thank you Jesus, praise the Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சாத்தானுக்கு வெற்றி இல்லை, ஆண்டவருக்கு தான் வெற்றி, ஆண்டவருக்கு தான் வெற்றி, ஆண்டவருக்கு தான் வெற்றி. ஓ கரங்களை வைத்து ஆண்டு சொல்லி எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ண போறீங்க, ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ண போறீங்க.
இன்னும் சத்தமான சமூகத்தில் உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு பின்னாலே அங்கே எதிரி வந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு முன்னாலே செங்கடல் கடந்து செல்வது எப்படி தெரியாதபடிக்கு நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம், தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா! எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் செங்கடலை பிளக்க முடியும், யோர்தானை இரண்டாக பிளக்க முடியும், இடத்தை அசைக்க முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்ட பெரிய காரியங்களை செய்வார். உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் என்று சொன்னார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னார். ஓ, நிச்சயமாக பிசாசு வெற்றி அடையவே முடியாது, சாத்தான் வெற்றி அடையவே முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் கரங்களை கொட்டி ஆமே சத்தமாய்
ஆண்டவரே, இந்த சபைக்காக நான் ஜெபப்படுறேன். சபையின் போதகர்கள் சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் வாக்குப்படுத்துறீங்க? இந்த சபைக்காக இன்று முதல் நான் ஜெபப்படுறேன். ஒழுங்கு ஜெபம், உபவாச ஜெபம், தனி ஜெபங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் நான் வந்து பங்கு பெறுவேன். ஆராதனை மாத்திரம் இட அசையும் பரிசுத்தா வீட்டில் நம்ம வீட்டில் இறங்குவார். ஆமை பொருளாதாரம் செழிக்கும், ஒருமான ஒற்றுமை உண்டாகும். கத்த பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிகள் கரங்களை, விசுவாசிகள் மற்ற கரங்களை சேர்த்து கத்துல கத்தனமோட பேசின வார்த்தைகளுக்கு எல்லாரும் மறுபடியும் கரங்களை கொண்டு கத்துற சந்தோஷமாய் நன்றி செலுத்துங்க, சந்தோஷமாய் நன்றி செலுத்துங்க. Let us celebrate the victory of Jesus. Hallelujah. Hallelujah. நல்ல தகப்பன் நன்றி உடனே துதிக்கிறோம். இந்த நாளிலிருந்து நடைபெற போகிற ஒவ்வொரு நாள் கூட்டங்களை கத்த பொறுப்படுத்த வேண்டும். இந்த மாலையில திரளான மக்கள் கடந்து வர கத்திருந்த விஷயம், நாளை மாலை கூட்டத்தை கத்திர ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை காலை கருத்தரங்கு கத்திர ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற போகிறதான ஆண்டவரே அந்த மாபெரும் இசை விழாவை கத்திர ஆசீர்வதிப்பார். புதன்கிழமை பகல் கொண்டாட்ட செலிபிரேஷன் ஆண்டு விழா, அந்த செலிபிரேஷனை கத்திர ஆசீர்வதிக்க வேண்டும் ஆயிஷமிக்கிறோம். எல்லா விசுவாசித நாட்களிலே ஆண்டவரே ஒத்துழைக்கும்படி நீ தொடர்ந்து நிற்கிறீ செய்ய வேண்டும். பாவன் ஆவியை கத்த கடிந்து கொண்டு நீ ஜெயமெடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். சமாதானத்தை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். சந்தோஷத்தை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய பிள்ளைகளோட கத்த கடந்து செல்லுவீராக. உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி உண்டாகட்டும். கத்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படியாய் கத்தர் தாமை இன்றிருந்து நீ கிரியை செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தோல்வியை கத்தர் ஆண்டவரே நீர் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன். பிசாசை நீர் முறியடித்து சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருந்த வெற்றியை நாங்களும் அடைந்து கொள்ளப் போகிறோம். நிர்விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து செல்வது விஷயம். தோல்வியை பார்த்து பயப்படாதபடி, எதிர்ப்பை பார்த்து பயப்படாதபடி, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு நாங்கள் நின்று எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவருடைய அந்த காரை காண்டு அவரை காட்டு அவருடைய காட்சியை பார்க்கும்படியாக சிலுவையின் வெற்றியை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்படுகிற விஷயம். ஒவ்வொருடைய மாசிவித்து நீர் அனுப்போம். துதி கனமகிமையிலான நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியுடைய அன்யோன்யக்கமும் சமாதான பாதுகாவல் நம்ம நிறுவனம் சகல பரிசுத்தாண்டு கூட இதுவரை நினைக்கிறதை திருப்பதாக